தூபாணி ஐஸ்வர்யா எனக்கும் அவருக்கு சுருசுன பஞ்சாயத்து அது முதல்ல தீர்த்துருவோம். ஒரு இசை லிட்டர் அதே மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிருப்போம். பின்னாடி இங்கே இருப்பாங்க, பார்க்கவங்களாம் இங்கே பேச்சு விட்டுருவாங்க, கேச்சு கேட்பாங்க. கமெண்ட்ஸில் வந்து பின்னாடி இருக்காங்களோ அவங்க யார் யார் எனக்கு கேட்பாங்க. ஸோ பொது சேவைன்னு நினச்சிட்டு நிறைய பேன்ஸ் வந்து இருக்காங்களே, பேர் தெரியாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க பேர் ஐஸ்வர்யான்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டேன். திரும்ப பற்றிக்கிச்சு அது பல டைட்டிலில் நிறைய யூடியூப் சேனலே வந்துருச்சு. சரி ஓகே, ஃபேமஸ் ஆகிட்டான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு பேட்டிங் பார்த்தேன், அதுக்கு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக போச்சு. நான் நல்ல எண்ணத்தில் தான் அவங்களை அறிமுகப்படுத்தினேன். இன்னும் மட்டாங்க பேரை சார் சும்மா இல்லாமல் இங்கே வேறு எங்கே பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு தான் பார்க்குறாங்க கையாட்டி விட்டார். அதுலேருந்து இந்த ஆடியோ கமிஷனில் கொஞ்சம் வராமல் போச்சு. என்னடா வாய்ப்பு வரலையே அப்படின்ட்டு சொல்கிற கேட்டேன். நம்ம எல்லோரும் ஒன்றே தான் பார்க்குறாங்க, வியூ போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. ஓகே உண்மைதானே? அது இல்லை, நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் தூக்கம் நிறைய கன்சில் அட்டன் பண்ணணும். அப்படி மிஸ் ஆச்சு நானே கண்டிஷன் போட்டுறேன். நான் ராஜன் சார் தான், ஐசில் வந்தால் தான் வரமுட்டு அப்போ விட்டுருவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ராஜன் சார் விட்டா எங்களை விட்டா கதி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு கண்டிஷன் ஒத்து தான் வரணுவாங்க. இல்லைன்னா ஹீரோ ஆக்கிடுவோம். அப்போ என்ன பாலம் தர ஹீரோன்னு பிரிஞ்சு இருப்பாங்க. அர்ச்சனாவாக இருக்கட்டும், சோபாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது விட்டால் ஹீரோ நேரலாம் ஐஸ்வர்யா. ஓகே ஓகே, சகோதரிக்கு இது ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணிருப்போம். கடத்தல், என்ன கடத்தல், ஆள் கடத்தலா, மால் கடத்தலா, இல்லை பொருள் கடத்தலா, இல்லை எம்எல்ஏ கடத்தலா, இல்லை மந்திரியை கடத்தலா, இப்போ ஆறு கடத்தலுக்கும் அதிகமாக இருக்குதுதான். கடத்தலே பெரிய கடத்தல், இந்த ஆள் கடத்தல் மன கடத்தல் இல்லை, நாலு கடத்தல் தான். நாலு கடத்தல் தான் மனசுக்கு பெரிய கடத்தல். ஒவ்வொரு நாள் கடத்தல் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு நாளும் எத்தனை பிள்ளைங்க வர்றாங்க தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு கண்ணம் தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. அதனால் முதல் பெரிய உலகத்துலேயே பெரிய கடத்தல் நாள் கடத்தல் தான். நம்ம இந்த இன்றைய நாள் இந்த விஷயங்களோட கலந்துட்டு கடத்திடுவோம். நாங்கள் நிறைய சொன்னாங்க கடத்தல டைட்டில்னா சில டைட்டில் வந்து எப்படி அதான் விட்டு வச்சாங்கன்னு அப்படின்னு ஒரு தோணும். அப்படி டைட்டு தான் கடத்தல். சலங்கை துறை ஒரு சரியான டைட்டில் வந்து பிடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகன் தாமோதரன். ஓகே, இந்த கதையின் நாயகன் கடத்தல படத்துக்கு நம்ம ஹீரோ எப்படியும் இருக்கலாம். ஆமாம், அதனால் இந்த படத்துக்கு சரியான முகத்துக்கும் தந்துட்டு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் தாரியம் வச்சு உருவாக்கிட்டு தெரியல எனக்கு. அப்புறம் கடிகாரன் சார் ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு பேசினார். ஆரம்பத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அந்த இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி இன்றைக்கி படத்தை வெற்றியை உண்டாக்கிறாங்க. இன்ஃப்ளூன்சிங்கருக்கு சரணத்தை செல்வாக்குன்னு நினைக்கிறேன். செல்வாக்கு தான், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி படத்தை வெற்றி ஆகிக்கலாம். பத்திரிகை செல்வாக்கை பயன்படுத்தி படத்தை வெற்றிபுறமாக்கிடலாம். இப்படி பல செல்வாக்குகளுக்கு வெற்றிபுறமாக்குறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சிங், அதாவது செல்வாக்கை பயன்படுத்தி அடைய வெற்றி வந்து அது நிறந்து நல்ல அது சீசன் வெற்றி. சீசன் வெற்றி அந்த நேரத்துக்கு கலெக்ஷன் ஆகிடுச்சு, வெற்றி போகிறோம், மூணாம் நாள் வெற்றிலாம் கொண்டாடுறது, இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான். எவர்கிரீன் ஹிட்னு இருக்கு, அது மக்களோட மனசோட செல்வாக்குது. மக்கள் மனசு இது கவருதோ அதான் அந்த வெற்றி தான் லாங் லைஃப். ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த டைட்டில் சொன்னால் அந்த படத்தோட ஹீரோ யார், புருஷர் யார், டேரக்டர் யாருன்னு ஆண்டு சொல்லுவான்.
ஆனா இந்த பண பலம் பக்க பலம் பத்திரிகை பலம் அரசியல் பலம் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஓப்பனிங் தானே ஓப்பனிங் மூணு நாளைக்குள்ள கொண்டு வந்தா கலெக்ஷன் ஆயிருது. அப்படி வர்றது அந்த நேரத்துக்கு தான். சில படத்துலாம் பெரிய 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் வாங்க 4 வருஷம் கழிச்சு கேட்டா அந்த படத்துல ஹீரோ பேர் தெரியும், டேரக்டர் யாரும் தெரியாது, புடிச்சு யாரும் தெரியாது. அதனால இங்கிலீஷை பயன்படுத்தி வெட்டி அடவை தப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு வகையில் வெற்றியிட்ட வைக்கிறது தான். இப்போ விளம்பர படம் முடிஞ்ச விளம்பரம் பண்ணுறாங்கன்னா பத்திரிகை விளம்பரமாக இருக்கட்டும், டிவி விளம்பரமாக ஆகட்டும், ரேடியோ விளம்பரமாக ஆகட்டும், இந்த விளம்பரம் எல்லாமே மக்களை தேட்டர் கொண்டு வர்றது தான். அதில் ஒக்க பிரிக்கக்கூடாது. எல்லா புதுசும் அதை பண்ணுவாங்க, நம்ம கூட ரிலீஸ் பண்ணிடுவோம், மக்கள் கேட்டு வந்துடுவாங்க, விசாரிச்சு வந்துடுவாங்கன்னு எந்த புதும் பண்ண மாட்டாங்க. அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க பின்னணிக்கு தகுந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு 20 சேனலில் விலைக்கு வாங்க முடியுமா? அதுக்கு ஒரு சக்தி இருந்தால் 20 சேனலில் விலைக்கு வாங்கி விளம்பரம் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமாவுக்கு வெற்றி அடையணும். அதான் சினிமாக்கணும், அதை ரசிக்கணும், அது ஒரு சினிமாவுக்கு விரும்பணும். படம் இப்படி ஓடிச்சு அப்படின்னு யாரும் நினைக்கூடாது, அது சினிமாவுக்கு நினைக்கூடாது. நம்ம தொழிலில் ஒரு படம் ஓடும்போது நம்மளும் அதை வந்து ஓடிச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அது நம்மளும் ஓடாதுல்ல. அதனால் வெற்றிகள் எப்படின்னா வரலாம். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வழியோட தான் படைக்கப்படுகிறது. அது அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், தங்கச்சி சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அப்பா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கிராமத்து கதையாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கதையாக இருக்கட்டும், ஒரு ஜாதி படமாக இருக்கட்டும், மதப்படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வழியில் ஒரு இயக்குனருக்கு ஒரு சின்ன வழி, அதுவும் புரி. ஆனால் நம்ம வழியை சொல்லும்பொழுது அதை மக்கள் உணர வேண்டும். எல்லாம் எல்லா மக்களும் அந்த 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 வழியை உணர வேண்டும். ஆனால் இன்னொருத்தர் வழியை கொடுத்துடக்கூடாது. நம்ம வழியை சொல்கிறோம் இன்னொரு ஒரு 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 வகையான ஒரு புரியான மக்களுக்கோ ஒரு சாரர்களுக்கோ நம்ம வழியை கொடுத்தோம்னா அது சரியாக படைப்பாக இருக்காது. எந்த கட்டம் ஒரு இயக்குனர் அவங்க அம்மா இருந்திருப்பாங்க, அந்த சூழல்லாம் அது பாய்ச்சிக்கும் வழி கொடுத்துருக்கும், அதை சூழலை வச்சு ஒரு கதை உருவாக்கி இருப்பான். அந்த படத்தை அம்மா சொல்லி கொண்டு தூக்கம் மக்கள் கொண்டு வருவாங்க, அந்த அந்த வழியை அவங்க உணர்வாங்க. ஒரு இயக்குநர் வழியை மக்களை உணர வைக்கிறதான ஒரு படைப்பு. 1 லட்சம் பேர் 1 கோடி பேருக்கு வழியை உண்டாக்குறது அது படைப்புள்ள வெற்றியும் சொல்லிடுவோம் கூடாது. அதாவது எப்படிப்பட்ட படைப்பாக இருக்கட்டும் அது வெற்றி படமாக உண்மையில வெற்றி படமாகும். யாருக்கும் ஒரு ஒரு புரியும் இருக்கு, ஒரு ஊண்டி நகர் கூடாது, எரிச்சல் வச்சக்கூடாது, யாராலும் சரி. அப்படி பலருக்கு வழியை கொடுக்கணுங்கிறதுக்காக பலர் கூடாது. என் வழியை நான் பட்ட உணவு வைக்கிறதுக்கு பலர் இருக்கணும். சினிமா வந்து மேற்பட்டது நம்மளுக்கு மாறாக்கு சினிமாக்கு பெருமையாக பேசிக்கிறோம். சினிமாவில் இயக்குனர் அந்த சினிமாவில் தயாரிப்பாளர் சினிமா நடிகர் வெளியில் போய் பப்ளிக்ல போய் பேசி பாருங்க, கேட்குற கேள்விக்கு பேச முடியும். அவங்கள என்ன சார் சும்மா இப்படி இருந்துடும். அப்போ இந்த பப்ளிக் வந்து அந்த படம் சூப்பர் சார், இந்த படம் சூப்பர் சார், சார் இந்த படம் சார் பண்ணிட்டாங்க, இந்த சார் நம்பி போனா சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சு. அது அது வந்து இயல்பு தான். நான் மாட்ட சார் அந்த படம் சூப்பர் பண்ணுங்க சார், இந்த படம் சார் பண்ணிட்டியா கேட்டிருக்காங்க. சினிமாங்கிறது அது அது ஒரு கலைஞர்களின் கூட்டம், கலைஞர்களின் இனம். அது ஒரே இனம் தான்,
கலைஞரும் இன்னும் அவ்வளோதான் சார். இதுக்குள்ள எந்த இன்னும் இதில் மதம் ஜாதி ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் தாழ்த்தப்பட்டவர்களும் யாரும் இல்லை, உயர்த்தப்பட்டவரும் இங்கே யாருமே இல்லை. சசிமாவில் சினிமாவை காலங்க சார் ஜெயிச்சுவேன் ஜெயிக்க போகிறேன். அதான் சசிமாவில் ரெண்டு ஜாதி தான் சார், ஜெயித்தான் ஜெயிக்க போகிறேன். ஒரு ஜெயிச்சுட்டான் நீ ஜெயிக்கிறது இப்போ அடிக்கிறான். ரெண்டு ஜாதி சினிமாவில் உலகமே தெரியும். அந்த சொல்ல இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட வார்த்தை சொல்றது வெக்கம் இருக்கும் போல மிகப்பெரிய விஷயம் போலர், உலகமே போட்ட விஷயம் போலர். ஒரு ஞானினோ ராகதேவன்னோ எத்தனை பட்டங்கள் இருக்கு. அவர் அவர் பாட்டை கேட்டு ரசிக்காத ஒரு ஒரு தன்மை இருக்க முடியாது. இங்கே அவர் யாரும் எந்த ஒரு ஒரு ஜாதி கட்டத்தில் அடைக்கவே இல்லை. சிலர் இன்னைக்கு சொல்றாங்க ஆனா அவர் காலில் சொல்றாங்களே உயர்ந்த ஜாதி சொல்றாங்களே சார் உயர்ந்த ஜாதி அந்த அதான் நான் சொல்லக்கூடாத ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த சொல்லப்பட்ட இயக்குநர்கள் உயர்ந்தியில் உள்ள தயாரிப்பாளர்கள் அவர் கால விழுலையா சார், அவர் கால விழுலையா சார். அங்கே சார் ஜாதி பார்த்தா வெற்றியாளன் வெற்றி பெற்றவன் திறமைப்பட்டவன் கடவுள் ஆசைப்பட்டவன் தொட்டதுதான் தொடங்குச்சு. அப்ப அவர் இசை உருவே பார்த்தாங்க நெருப்பு காவல் உண்டா சார், வரிசையா இருப்பாங்க நடந்து போற எத்தனை எத்தனை பேர் பாதுகாத்து கும்பிட்டாங்க. எவன் ஜாதி பார்த்தா திறமை திறமையை மதித்து அவங்க அவனுக்கு அந்த விஷயம் போறது தாழ் பண்ணிருந்து பாதுகாத்து தொட்டாங்க. அது வந்து இசையமைப்பாளருக்கான ஒரு ஜாதிக்கோ அவர் அந்த புகழுக்கோ பணத்துக்கோ இல்லை, அவருடைய திறமைக்கு. சினிமாவில் எவன் திறமைகளுக்குனால வெற்றி அடைகிறானோ அவன் காலில் எல்லா ஜாதிகளும் விழுவான். அதான் சினிமா. இங்கே எங்கள் குருநாதரோட எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார் அவரோட பையன் இருக்கேன் முரளி சார். அவர்தான் உதயக்குண்டா சேர்றதுக்கு ஏறத்தால ஒரு வருஷம் ஒன்று வருஷம் நான் அலைஞ்சேன். அடுத்த படம் பார்க்கலாம் நம்பி, அடுத்த படம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்கும்பார் தொடர்ந்து முயற்சி விட்டுருந்தேன். அப்போ ஒரு புக்கில் என்னோடய சிறுவர் வந்துச்சு, சிறுவதை படித்தார். இந்த கதை ராம சார்னு அப்போ அந்த சிறுவதை படிச்சுட்டு அந்த கதை நல்லா இருக்குன்னு என்னை சேர்த்துட்டார். தம்பி இங்கே எந்த ஊர் கேட்கல, நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்கல. எந்த ஒரு இயக்குனர் வாய்ப்பு கேட்டு வர உதவி கேட்டு நீ என்ன ஜாதி கேட்கணும் அது மனு ஜாதி இல்லை. நீ பத்திர குண்டாரு கேட்கல எங்க ஊர்ல நான் வேற ஜாதி தான், அவர் வேற ஜாதி தான், சான்றிதழ் தான் நாங்கள் ஜாதி எழுதணும் தவிர எங்கேயும் எங்க மனசுல எழுதிக்கவே இல்லை நாங்கள். ஓகே அதுக்கடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் தளபதி விஜய் கல்வி கேட்டார். என்கிட்ட நீ என்ன மௌனம் கேட்கல இல்ல ஜாதி கேட்க வர ஆபிஸ் ஆஃபீஸ் சார் எனக்கு பட வாய்ப்பு கொடுத்து என்னை இயக்குநர் இருக்கிறது அவர் தான். வாங்க கதையை கேட்டார். தம்பி நீங்க எந்த ஊரு எந்த மதம் சதை கட்டுங்க சிலுவை போட்டிருக்கீங்களா பூண்ணு போட்டிருக்கீங்களா பார்த்தார். அவரு கதையை பார்த்தார், அவ்வளோ கதையை கேட்டார். எல்லா நான் மட்டும் எல்லா இயக்குநருக்கும் அப்படிதான் இருக்கு. நீ திறமைக்கு தான் மதிப்பீங்க. நான் சொல்றேன் சவால சொல்றேன், முதல் படம் பண்ணும்போது என் ஜாதி காரணத்தை தான் அவன் குடிசல இருக்கணும், அவன் தான் படம் பண்ணி சவால் பண்ணிக்கல. நீங்க எடுத்துக்கலாம் நான் இருக்கேன் பேரு இருக்கேன் நான் என் ஜாதிக்காரன் தான் படம் பண்ணுவேன், அந்த பிடிச்சி வந்து என் ஜாதிக்காரனுக்கு இருக்கணும் அப்போ தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் படம் பண்ணிக்க முடியுமா. அப்போ என் முதல் படத்துக்கு ஏதோ ஒரு ஜாதிக்காரன் பிடிச்சி வரலாம், அவன் மனத்தில் நான் படம் பண்ணிடலாம். ஜெயிச்சதுக்கப்புறம் என் ஜாதிக்காரர் நான் சரி
நாம ஜாதிக்காக வாழணும், நாம நம்ம ஜாதிக்கு நம்ம பயன்படணும், நம்ம ஜாதிய நம்ம பயன்படுத்த கூடாது. நம்ம வெற்றிக்காகவும் நம்ம பணத்துக்காகவும் நம் பொருளுக்காகவும் நம் ஜாதியை நாம் பயன்படுத்தினா அவர் சொன்னது யாருமே இல்லை. ஜாதிக்காக வாழணும்னா எத்தனை ஜாதி அமைப்பு அமைப்புகள் உருவாக்கிடலாம், இல்ல அதுக்கு ஏதோ ஜாதி கட்சி இருக்கா அங்க போய் ஏதோ பதவி வாங்கிக்கிறீங்க. நீங்க சிறுபான்மையர் ஜாதி மதம் இல்ல சினிமாவில் கலக்காதீங்க. சினிமா ஏற்கனவே ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் ஜாதிக்கு பார்த்து அசன் சேர்க்கறது, இது ஜாதி கொடுக்கும்போது இன்னும் இன்னொரு ஜாதி வேண்டாம், அப்ப நம்ம ஜாதி என்ன, இதா நம்ம ஜாதி ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிப்பாங்க சார், ஒரு ஜாதிக்குன்னா தேவர் மகன் கவுண்டர் மகன் புள்ளியார் மகன் புள்ளனார் மகன் முதலாளர் மகன்னா நாசம் சினிமா. ஜாதி பெருமையை ஜாதி பண்ண விட்டம் தப்புல, ஜாதி பெருமையை பேசலாம் தப்பு இல்ல, ஆனா இன்னொரு ஜாதியை சிறுமைப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. தன் ஜாதி பெருமை ஜாதி பண்ண எனக்கு ஜாதி பண்ண நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஜாதி குழு வரும்போது அந்த ஜாதியின் பண்பாடு அந்த ஜாதியின் கலாச்சாரம் இதெல்லாம் பதிவாகும். 30-40% கழிச்சு இந்த ஜாதியில் பிள்ளை இருந்துச்சா அப்படின்னு ஒரு அவங்க தெரிய வரும். குரத்தி மகன் இன்னைக்கு எவ்வளோ சொல்றாங்க, இப்போ குரத்தி இந்த குறவர் இடங்கிறது தெரியும் எவ்வளோ பிரிங்கிய ஜாதின்ட்டு. குரத்தி மகன் நிறைய பேர் பார்த்துருப்பியே பார்க்காம இருப்பியே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓ குறவர் அந்த இடத்துல இவ்வளோ கலாச்சாரம் இந்த பண்பாக இருந்துச்சாலும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீ படம் பாருங்க தெரியும், நந்தனார் நந்தனாரை விட ஆதிக்க ஜாதியும் தாழ்த்து விஜய் சொல்ல முடியாது படம் எல்லாரும் பார்த்தா சார். நந்தனார நந்தனார் அதிகம் ரோட வச்சது நீங்க சொன்னாங்களே ஆதிக்க ஜாதின்ட்டு, அவங்க தான் ஊர்ல ஊர்ல மொத்த கும்பலும் போய் பார்த்துச்சு. ஊர்ல அங்க யாரும் ஜாதியெல்லாம் பார்க்கல. நந்தனாரை விட தாழ்த்து ஜாதிய அந்த வழியை சொன்ன படம் எதுவும் இருக்க முடியாது. தேவர்மான் நீ சொல்றாங்க ஜாதி குடும்பம் ஜாதி குடும்பம்ட்டு, அது அவங்க கூட ஒரு குடும்ப சண்டை, அது டைட்டு ஜாதி தேவர்மன் வச்சதுனால ஒரு அது ஒரு இதாக போச்சு. மற்றபடி அந்த படம் பார்த்துட்டு கோபம் யாருதுமா தேவர்லையும் கோபம் இந்த படத்தை பார்த்து கமாசம் பேர் தேவர்களும் கோபம் வரணும். டயலாக்ஸ் பேர் இது காட்டுக்கொண்டு கூட்டம் பேர் கமாசன் சிவாஜி வினசன் சொல்லுவார், அது மறுத்து சொல்லுவார் சிவாஜி வினசன், நானும் அந்த காட்டுமணி கூட்டத்தில் ஒருத்தன் டி தெரிஞ்சுக்கும் பாரு மறுத்து சொல்ல, இந்த காட்டுமணி கொடுத்து நானும் என்ன வாழ முடியாது நான் படித்த படிப்புக்கு அப்படின்னு திரும்பி சொல்லுவார் கமலசன். எவ்வளோ ஆணித்தரமா ஒரு ஒரு இனத்தை காட்டுமணிதன்னு பயிருந்தாங்க கமலசன் கூப்பிட வேண்டிய யாரு தேவராவுக்கு தான். அவங்களாம் அது அப்போ அப்படி பார்க்கல, படமாக பார்த்துட்டாங்க. ஒரு நல்ல உணர்வுபூர்வமான ஒரு படம், ஒரு குடும்ப சண்டை, அது படமா பார்த்தனால அவங்களுக்கு அந்த இது மனதில் ஏறல. அது நல்ல விஷயம் இருக்குங்க. தேர்மனில் ரேவதி யாரு என்ன ஜாதி, அப்ப தேவர் சேர்ந்த கமலஹாசன் கதாநாயகன் யார் கல்யாணம் பண்ணாரு, யார் கல்யாணம் பண்ணாரு, அது யாரா சொல்றாங்களா, அவா தேவர் சொல்றான் அவர் வந்து ஒரு தாதி ஜாதி பொண்ணு கல்யாணம் யாரும் அதான் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாத்தானே ஆரோக்கியம். நம்ம நம்ம பார்வை தான், நம்ம பார்வை நம்ம ஒரு ஒரு குறையோர் பார்த்தா குறை மட்டும் தெரியும், நிறைய பார்க்கணும். நீ எந்த ஜாதி வச்சா பண்ண வைக்கலாம் தப்பு இல்லை, அந்த ஜாதி பெருமை சொல்லுங்க. அந்த உங்க வழி இருக்கா வழியை சொல்லுங்க, ஆனால் வழியை வந்து மக்கள் திரும்ப சொல்றேன், அந்த வழியை மக்கள் உணர்ற மாதிரி எடுங்க. ஒரு புரிவுக்கு வழி உருவாக்கமே எடுக்காது. ஏன்னா இது வந்து இப்போ 60-70 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள். நிறைய படங்கள் பார்த்தா 1940 வந்த படம் கதை, 1950 நடந்த கதை, இப்போ நடந்த கதை சொல்லுங்கிறேன். அப்போ இந்த வருஷங்கள் இந்த படம் தோறும் மகன் அதை போய் இப்போ பேசுறது. ஏன்னா ஒரு 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 சுமூகமா ஒரு கூடி வர நேரத்தில் அதுக்காக நான் மொத்தமா வந்து ஏற்றத்தாழ்வுல ஒழிச்சு சொல்ல, அங்கேயும் இருக்கு ஒரு குடிச்ச பத்திட்டு எரியுது அணைச்சாச்சு
அங்கேயே சில சில எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதான் பொசிஷன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இன்னும் ஒரு 10 வருஷம் அணைஞ்சிடும். ஆனால் இப்போ போய் பெட்ரோல் ஊற்றும். அணைய போகிற நேரத்தில் அங்கேயும் எரிஞ்சுக்கிட்டு ஓகே இன்னும் அணைஞ்சிடும். இப்போ போய் அணைக்கிற போகிற மட்டும் பெட்ரோல் ஊற்றும் இப்படி விஷயமும் அதே மாதிரி தான். இப்போ போய் திரும்ப போயிட்டோம்னா ஜாதி விஷயங்களில் போய் பிரச்சனைலாம் வர மாதிரி பேசுறதுலாம் திருப்பி அவங்களுக்கு அமைதியை கெடுத்துன்னு நினைக்கிறேன். கடத்தல் அதை எழுந்து வேற மாதிரி போச்சு. அதனால நம்ம சினிமாக்குள்ள ஒற்றுமை வேணும். சினிமாக்குள்ள ஜாதி வேணாம், சினிமாக்குள்ள மதம் வேணாம். சினிமா சினிமாக்காரன், சினிமா கலைஞன், சினிமா இயக்குனர், சினிமா தயாரிப்பாளர், சினிமா நடிகன், இது ஒரு நாள் நம்ம அடையாளம் சினிமா தான்.